ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக ஹர்திக் தான் செயல்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் வெளியிட்டு வந்ததுக்கு அதை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு நம்மளுமே நம்மளோட டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் பட் அதோட ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் இதுக்கு பயங்கரமான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க ஏகப்பட்ட அன்ஃபாலோஸ் நடந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சி கேப் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நெருப்புல போட்டு எரிக்கிற அளவுக்கு ஹேட்டர்ட் அப்படிங்கறது வந்திருக்கு ஜஸ்ட் கிளாரிஃபை ஒன் திங் இது வந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் உடைய கேப்டன் ஆகிறாருங்கிறதுக்கான அதிருப்தி கிடையாது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கேப்டன் இருக்கும் பொழுதே ஹர்திக் பாண்டியாவை அதிரடியாக கேப்டன் ஆக்குனதுனோட விளைவாக தான் அது இருந்திருக்கு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த டீமோட பெரிய வரலாறு அந்த அஞ்சு கப் வினிங் மூமெண்ட்ஸ் தான் ஆனால் அதை தாண்டி அவங்கள மற்ற டீம்ஸ் பார்த்த விதம் இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ரோஹித் சர்மா தான் ஒரு ஷேன் வாட்சன் வந்து அதிரடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு மேட்சே மாத்த போறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில லசித் மலிங்கா கிட்ட நீங்க பால் கொடுக்குறீங்க ஆனால் ஷேன் வாட்சன் லசித் மலிங்காவை நல்லாவே அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த சூழ்நிலையில பெரும்பாலுமான கேப்டன்ஸ் எடுத்திருக்க வேண்டிய முடிவு வேறவா இருந்திருக்கும் ஆனால் ரோஹித் சர்மா எடுத்த முடிவு வேறவா இருந்துச்சு இந்த மாதிரி மைனியூட் டெசிஷன்ஸில் மும்பை இந்தியன்ஸ் கோப்பைகள் வின் பண்ண கதையை நம்ம பார்த்துருக்கோம் ஆக ரோஹித் சர்மா இஸ் ஒன் சச் மோர் இன்டென்ஸ் கேப்டன்ஸ் நீங்கள் வந்து எல்லாரையெல்லாம் தோனியோட கம்பேர் பண்ண முடியாது பண்ணா ஃபேன்ஸ் வச்சு செஞ்சுருவாங்க ஒருத்தரை மட்டும்தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தோனியோட கம்பேர் பண்ணாங்க ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸில் அது ரோஹித் சர்மா இன்னும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் கேப்டன்ஸாக இந்த பத்து வருஷ காலத்தில் நிறைய விஷயத்தில் ரோஹித் சர்மா ஈவன் மச் பெட்டர் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காரு கரெக்டா இருக்கும்போது இது எல்லாருக்கும் புரியுது சப்போர்ட் நீங்க ரோஹித் எது பண்ணாலும் கலாய்ப்பாங்க எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு அநியாய வன்மத்தில் சுத்துவாரு அவர் எப்படின்னா தன்னை ஒரு ஜென்யூன் ஃபேன் மாதிரி காட்டிப்பார் ஆனால் அவர் விராட் கோலியை பாராட்டுவாரு கே எல் ராகுலை பாராட்டுவாரு ஆனா ரோஹித் சர்மா மட்டும் எப்பயுமே பாராட்ட மாட்டார் ரோஹித் எது பண்ணாலும் குத்தங்க அனுப்பினர் காரணம் என்னன்னா பதிமூணு பதினஞ்சு பத்தொன்பதுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று இரவுகளுடைய கண்ணீரின் வெளிப்பாடு அது ஓகேவா மூணு ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஸோ அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதில் நிறைய வன்மம் தமிழ்நாட்டில் ரோஹித் சர்மா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனால் ஃபான்ஸ் எவ்வளோ ஜென்யூன் பாருங்க இந்த மாதிரி ஒரு சிலரை தவிர்த்து முக்காவாசி ஸ்டாண்டிங் வித் ரோஹித் சர்மா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் ஓகே என்ன இப்ப சில ஃபைனல்ஸ் வந்து ரோஹித் சர்மா தோனிக்கு எதிராக வின் ஒன் ஆஃப் கிரேட் கேப்டன்ஸ் சிஎஸ்கே மும்பை ரோஹித் அண்ட் தோனி ஒன்னா நிக்கிறது வந்து வேற யாரோடயுமே நீங்க சொல்ல மாதிரி விராட் கோலி கிங் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ரோஹித் சர்மா தோனி நிக்கிறது தான் எல் கிளாசிக்கோ அந்த ரெண்டு பேரை வச்சு ஐபிஎல் ப்ரொமோட் பண்ணா பயங்கரமா வியூவர்ஷிப் போகும் அதுதான் நம்ம எல்லாம் பார்த்து வந்திருக்கோம் லாஸ்ட் டிக்கெட் முழுக்க இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் இது பார்க்கும் போதே கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு சைடு ஜடேஜாக்கு ஒரு சின்ன டிரான்சிக்ஷன் கொடுத்து பார்த்தாங்க அகே கிட்டே போயிட்டாங்க அது எல்லாமே மரியாதைக்குரிய வகையில இருந்துச்சு ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இங்க வரும்பொழுதே இந்த மாதிரி எனக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா நான் அவங்க எதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியும் அப்பவே ரோஹித் கிட்ட அவங்க பேசி இவருக்கு பெரிய பெருந்தன்ம சரின்னு சொல்லிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா சோ அதனால திங்ஸ் ஹாப்பன் ரெண்டு விஷயம் இப்போ இப்போ ரோஹித் மாதிரி ஒரு லெக்சி இருக்க இடத்துல இது எனக்கு ஒரு ஹெட்வைட்டாக தான் பட்டுது ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா நான் வந்து எனக்கு பூசி மூலவெல்லாம் தெரியாது எனக்கு அவர் பண்ணது நான் நான் வந்து ஒரு கப்பை வின் பண்ணிட்டேன் ஐபிஎல் கேப்டனா நான் கெத்துங்கிற மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இந்தியாலே அவரால ரோஹித்துக்கு கீழே விளாடுறத அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு உண்மையானு தெரியல ஆனால் இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா ஐ திங்க் ரொம்ப அவசரப்படுறாரு ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தெர் ஆர் டிசர்விங் கிரிக்கெட்டர்ஸ் சூரியகுமார் யாதவ் தன்னோட வாய்ப்புக்காக பல காலம் தேடி இருக்காரு அவர் மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறமா தான் வந்தார் பட் ஹீ இஸ் அ கரண்ட் கிரிக்கெட்டர் இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி ஏஜ்ல இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ரோஹித் அண்ட் ஹர்திக்ல அவர் கேப்டனாக இருக்காரு அவரை கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்திக்குக்கும் முன்னாடி இருந்தே மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காரு அவர் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இது எதையும் ஹர்திக்குமே யோசிக்கல லைக் மேபி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குமோ எனக்கு தெரியல எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப 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 சீப்பாக பட்டுது ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த லெக்சியை டெஃபினட்டாக எழுக்கிறாங்க இது மும்பைக்கு மட்டும் தான் நடக்குதா ஏன்னா எல்லா டீம்லேயும் ஒரு ஸ்டார் இருப்பார் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டாரோட காலில் வந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வாடுறதுங்கிறது வேற விஷயம் அது அது பெரும்பாலும் ஐபிஎல்ல இவ்வளோ இருந்தது இல்லை ஏன்னா உதாரணத்துக்கு மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கோங்களேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மும்பை வந்து சச்சினுக்காக தான் மும்பைக்கு ஃபேன்ஸே சச்சின் இருந்த டீம் அப்படிங்கிறதுக்காக தான் நீ மும்பை இந்தியன்ஸ் பாக்கிறேன் நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ எல்லாருமே சி நூற்றில் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கிட்ட சச்சினுடைய ஃபேனாக இருந்து சச்சின் இருந்த டீம் இல்ல சச்சின் விளாடிட்டு இருந்த டீம் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பட் தர் இஸ் ஏ டைம் ஷேவாக்கு அதே ஃபேன் பேஸ் இருந்துச்சுல்ல ஏன் டெல்லிக்கு அந்த ஃபேன் ஃபேன் பைஸ் நிற்கில்லை அப்போ இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டார்ஸ் இட்ஸ் சேவாக் போனதுக்கு அப்புறம் டெல்லி காணாம போச்சு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது சச்சினுக்கு அப்புறம் மும்பை காணாம போயிருக்கணும் கரெக்டா அந்த ஃபேன் பேஸ் எல்லாம் டைலூட் ஆயிருக்கணும் வேற யாராவது இருந்தா காப்பாத்திருக்கலாம் ஏன் டைல்யூட் ஆகலைன்னா மும்பை மேட் இட் இன் அ மோர் ஸ்மார்ட் அவே சச்சினுக்கான மரியாதை எந்த அளவுலையும் குறையாம அவங்க ஹர்பஜன் சிங்க கேப்டனா யூஸ் பண்ணி பார்த்தாங்க ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ரிக்கி பாண்டிங்க பயன்படுத்தி பார்த்தாங்க ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ரோஹித் சர்மாவையும் சச்சின் இருக்கும் பொழுதே பயன்படுத்தி பார்த்தாங்க இப்ப மக்களுக்கு என்னாவும் ஒரு ட்ரஸ்ட் புல்ட் ஆகும் என் தலைவனை நீ எங்கேயுமே அசிங்கப்படுத்தல அதே மாதிரி என் தலைவன் போனதுக்கு அப்புறமும் இந்த டீம் நல்லா தான் இருக்குன்றதுக்கு ஒரு அத்தாட்சியா சச்சின் விளையாடின கடைசி சீசன்ல மும்பை இன்னும் அவங்களோட முதல் கோப்பையை ஜெயிக்கிறாங்க ஸோ ட்ரான்ஸிஷன் ஒர்க் ஆகுது தலைவன் இல்லை ஸ்டார் வேல்யூ இல்லை ஆனாலும் இந்த டீம் என்னை ஹோல்டு பண்ணுது நீ என் எங்களை விட்டு போயிடாத வேற டீமுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத உனக்கு வேண்டிய என்டர்டெயின்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு வேண்டிய அடுத்தடுத்த ஸ்டார்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அதுதான் இங்க மிஸ் ஆகுது ரோஹித்துக்கு அந்த டிரான்சிஷன் கரெக்டா கிடைக்கல ரோஹித்துக்கு அப்புறம் ஒரு புது கேப்டன் வருவாருங்கிறது புரியாத அளவுக்கு மழுமட்டைகள் கிடையாது ஃபேன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா அதை எப்படி ஒரு டீம் டீல் பண்ணுதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல நீ எனக்கு ஆளே கிடையாதுடாங்கிற மாதிரி ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணா ஃபேன்ஸ் அன்ஃபாலோ தான் பண்ணுவாங்க அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அல் ஸ்டில் சே தர் இஸ் அ நீட் இன் அ கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேப்டன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உடையவர் தான் பட் த வே இட்ஸ் ஹாப்பனிங் அப்படிங்கிறது தான் ஷேட்ரிங்காக இருக்குது டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது இதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மக்களுக்கு ஒன்றும் புரியாமல் கிடையாது மக்கள் நிறைய விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இங்கே இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லென்த் திஸ் திஸ் திங் ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அவ்ளோ ஜென்டில் இருக்காங்க பசங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க ரோஹித் சிஎஸ்கேக்கு வந்துட்டோம் இவ்வளோ நாளாக அந்த ஹேட்ரட் இல்லாமல் இப்போ தலைக்கெல்லாம் மாறுது அப்போ கிடையாது அது வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட் கிரிட்டிசிசமா எடுத்துக்கலாம் இல்லை ஒரு விளையாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு போட்டி மனப்பான்மையாக தான் சிஎஸ்கே எஸ்கே இருந்திருக்காங்க இருந்து இருக்காங்க ரோஹித் ஹிட்மான் வடாபாவு வேற எதோ எதோ சொல்லி கெண்டில் பண்ணுவாங்க கரெக்டாக அவர் ரன் அடிச்சாலும் கலாயிப்பாங்க அடிக்கலனாலும் கலாயிப்பாங்க பட் ஒரு ப்ராப்ளம் வரும்போது சிஎஸ்கே எந்த போஸ்டோட கமெண்ட்ஸில் பாருங்க ட்விட்டரில் போய் எல்லா ட்வீட் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாருங்க ஜென்யூனா பேசுறாங்க தோனி கூட நிக்கிறது ரோஹித் சர்மா தான் தோனிக்கு இணையா ரோஹித் நாங்க பாக்குறோம் நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ஆனா ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஐபிஎல் கேப்டனா இருந்திருக்காரு அப்படிங்கறத இங்கிருந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இன்னும் நிறைய பேர் வேற ஏதாவது ஒரு டீமுக்கு ரோஹித் போயிட்டு திரும்ப கேப்டன்ஷிப் பண்ணுவாரா அப்படிங்கிற தளத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு எனக்கு தெரியல மேபி ட்ரேடிங் விண்டோ மறுபடியும் ஓப்பன் ஆகலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்பயுமே அது இப்ப டிரான்ஸ்பர் நடக்குமான்னு தெரியல மேபி நம்ம மெகா ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம் ரோஹித் விருப்பப்பட்டால் ஒருவேளை அவர் விருப்பப்படல நான்

அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புற ஒரு ஒரு அந்த மனப்பான்மை இருக்க நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் அது ஆனா திஸ் எனக்கே இப்போ என்ன ஜென்யூனாக தோணுதுன்னா ஒரு எஸ்ஆர்எச் மாதிரி டீமுக்கோ இல்லை ஒரு கே கேஆர் மாதிரி டீமுக்கோ ஏன்னா ஈடன் கார்டன்ஸ் அவரோட ஃபேவரட் ஏரியா ஹைதராபாக்கு தான் முதல் முதல்ல ஒரு ஐபிஎல் ஆரம்பித்தார் ஸோ அதனால இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி இல்லை நம்ம ஊருக்கு வந்தாலும் ஓகே தான் அவர் அவரோட கடைசி கால ஐபிஎல் கரியரை டீம் மாறி பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ளேயுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு எனிவே வி ஹாவ் டு ஃபேஸ் திஸ் அண்ட் யா மும்பை இண்டியன்ஸ் மைட் வின் ட்ராஃபி திஸ் சீசன் அது பிரச்சனையே கிடையாது ஆனாலும் த தட் ரோஹித் மேட் அப்படிங்கிறது வந்து இட் இல் ஸ்டே ஃபார் அவர் அப்படிங்கறதுமேன் ஆல் த டைம் இன் கிரிக்கெட்